Hey guys, welcome back to our channel Math Mentor Tamil. நாம இன்னைக்கு வீடியோல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கறீங்க, அது 90% மேல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கறீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y டபுள் டேஷ் பிளஸ் 3i மைனஸ் 1 y dash minus 3iy equal to 0 இருக்கு. இங்க இருக்க இதுக்கு வந்து ஈக்குவல் டு 0ன்றதுனால நம்மால பர்டிகுலர் இன்டெகிரல் ஃபைண்ட் பண்ண முடியாது. சோ கேரக்டரிஸ்டிக் பாலினோமியல் மட்டும் ஃபைண்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற y டபுள் டேஷ்க்கு நம்ம r ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், பிளஸ் இங்க y டேஷ் இருக்கு. சோ r னு எடுத்துட்டு 3i minus 1 minus 3i equal to 0 எழுதிக்கலாம். இங்க இருக்கிற 3i r உள்ள மல்டிபிள் பண்ணா r3i minus r minus 3i equal to 0 எடுத்துக்கலாம். இது ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம காமனா ஆர் எடுத்துட்டா ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் 3i வரும். இங்க ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம மைனஸ் காமனா எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ட்டு ஆர் பிளஸ் 3i ஈக்குவல் டு 0 ஆகும். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம ஆர் பிளஸ் 3i காமனா வெளியே எடுத்துட்டு நமக்கு ஆர் மைனஸ் 1 வரும். இப்ப நமக்கு ஆர் ஈக்குவல் டு 1னும் ஆர் ஈக்குவல் டு 3i-னும் வரும். சோ இது ஆர் ஒன் ஈக்குவல் டு 1, இது ஆர் டூ ஈக்குவல் டு 3i. கேரக்டரிஸ்டிக் பாலினோமியல்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ டைப், இன்னொன்னு ஆர் ஒன் நாட் ஈக்குவல் டு ஆர் டூ டைப். இது நாட் ஈக்குவல் டைப். நாட் ஈக்குவல்னா நம்ம பை ஒன்க்கு இ ஆர் ஒன் எக்ஸ், பை டூக்கு இ ஆர் டூ எக்ஸ் எழுதலாம். அதான் இங்க எழுதியிருக்காங்க, பை ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் பாலினோமியலோட டேர்ம் இங்க எழுதிடலாம். பை ஈக்குவல் டு சி ஒன் பை ஒன் பிளஸ் சி டூ பை டூ. இப்ப நம்ம பை ஒன்க்கு இ ஆர் ஒன் எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஆர் ஒன்க்கு ஒன்னு இருக்கு, சோ அதை இ பவர் எக்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஆர் ஒன்க்கு ஆர் டூக்கு மைனஸ் 3i இருக்கு, சோ இங்க மைனஸ் 3i எக்ஸ் எடுத்துக்கலாம். அதை நாம பை ஈக்குவல் டு 3 1 இ பவர் எக்ஸ் பிளஸ் சி டூ இ பவர் மைனஸ் 3i எக்ஸ் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினோமியல். இப்ப நம்ம ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ அந்த டைப் பத்தி பாக்கலாம். நாம இப்ப செகண்ட் சம் பாக்கலாம், y ட்ரிபிள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 0. இது ஈக்குவல் டு 0ன்றதுனால நம்ம பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினோமியல் இஸ், இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா r கியூப் மைனஸ் 3r பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதலாம். அதுக்கப்புறம் இதை சிந்தெட்டிக் டிவிஷன்ல சால்வ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 எடுத்து சால்வ் பண்ணா இங்க லாஸ்ட்ல இருக்க டேர்ம் 0ன்னு வரணும், வருதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 1 இங்க 0 போட்டுக்கிட்டு 1 பிளஸ் 0 ஈக்குவல் டு 1 ஆயிடும். திரும்பி 1 இன்டு 1 1, 0 பிளஸ் 1 1 1 இன்டூ 1 1 மைனஸ் 3 இங்க பிளஸ் 1 இருக்கு, சோ மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 இன்டு 1 மைனஸ் 2, இப்ப இது 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே நெக்ஸ்ட் நமக்கு இங்க 0 வேணும். இங்க 0 வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் 1 ஆல தான் பண்ண முடியும். இங்க 0 போட்டுக்கணும். இங்க 0ன்றது காமனா யூஸ் பண்ணனும். 1 பிளஸ் 0 1, 1 இன்டு 1 1, 1 பிளஸ் 2 2, 2 இன்டு 1 2, மைனஸ் 2 பிளஸ் 2 வந்து 0 ஆயிடும். நெக்ஸ்ட் அதே போல இங்கேயும் 0 வரணும். இங்க 0 வரணும்னா மைனஸ் 2 ஆல பண்ணா 0 வரும். 1 இங்க அதே போல 0 போட்டுக்கணும். 1 பிளஸ் 0 1 ஆயிடும். 1 இன்டு மைனஸ் 2 மைனஸ் 2, இங்க பிளஸ் 2 மைனஸ் 2 இருக்கு, சோ 0 ஆயிடும். அப்ப ஆர் ஒன்க்கு 1, ஆர் டூக்கு 2 1, ஆர் த்ரீக்கு மைனஸ் 2 வரும். இங்க நமக்கு ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ கண்டிஷன்ல இருக்கு, சோ பை ஒன்க்கு இ பவர் எக்ஸ் நும் பை டூக்கு எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் எழுதலாம். இது பை த்ரீ வந்து டிஃபரெண்டா இருக்கு, சோ நாம இங்க இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். சப்போஸ் இதுவும் ஒன்னா இருந்தா அதுக்கு நாம எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் எழுதலாம். இது வந்து மைனஸ் டூல தான் இருக்கு, சோ நாம இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினோமியலோட கண்டிஷன் எழுதிட்டு பை ஈக்குவல் டு சி ஒன் பை ஒன் பிளஸ் சி டூ பை டூ பிளஸ் சி த்ரீ பை த்ரீ. நம்ம பை ஒன்க்கு கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினோமியல் கிடைச்சிரும். இதுதான் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ கண்டிஷன். ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Keep supporting our channel Math Mentor Tamil. If you are not subscribed, please do subscribe.